பாண்டிச்சேரியில் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கும், பீச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையிலேயே அழகாக செஞ்சுருப்பாங்க இந்த மான் பாருங்க. இது வந்து சங்குங்க, இதுவும் வந்துட்டு மண்பானையிலேயே செஞ்சது தான். ஸோ நீங்கள் எதனா அழகாக இது ஓட்டும், இது பின்னாடியும் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது அழகாக வீட்டில் மாட்டிட்டு ஒரு பூச்செடியோ இல்லை அதெல்லாம் போடலாம். இது வந்துட்டு மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. சங்கங்கள்லாம் செட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த பூஜை பண்ணுற துளசிலாம் வச்சு செய்கிறதுக்கான பொருள். இது விளக்குங்க, இதுவும் அந்த சிம்னி டைப்பில் தான். ஸோ அந்த பானையிலேயே மண்பானை டைப்லே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தேங்காவை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ண விஷயம் இதெல்லாம். இது சாம்பிராணி போடுறது, இது பாருங்கள் இது ஹேங்கிங் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்துட்டு வீட்டில் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணி கூட இதை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சமையல் பாத்திரங்களும் இருக்குது. ஸோ சின்னதுலேருந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்குது, மூடி போட்டு அழகாக அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கும் பாருங்களேன், ஸோ இதுவுமே மண்பானையிலே செஞ்சதாக இருக்குது. ஸோ மண்பானையிலே செஞ்சால் அதோடய ருசி அதெல்லாம் கன்சிடர் பண்ணி அழகாக செஞ்சுருக்காங்க. இது வந்து தண்ணி குடிக்கிறது, அதுலேயுமே வந்து அவங்க அழகாக டிசைன்லாம் பண்ணிவிட்டு மீன் டிசைன் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு பொண்ணுங்க டிசைன் போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பீகாக், கோழி, அது இதுன்னு சொல்லிட்டு மீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது குட்டி குட்டி யானைங்க, குதிரைங்க, அதுக்கப்புறம் விநாயகர் சிலை, ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன கடை தான், பட் ரொம்ப அழகாக கலைநயத்தோடு இந்த கடை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பீஸ், ரேட் எல்லாமும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது வந்துட்டு இந்த கண்ணாடி இல்லாமல் நார்மல் மண்பானை. சின்ன சின்ன காஃபி குடிக்கிற மாதிரி, அப்புறம் இது ரொம்ப சின்னது காஃபி குடிக்கிற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி. இது சூப் பவுல், ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணி ஊற்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்போடவே செஞ்சுருக்காங்க, பட் அந்த கேப்பை விட இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே வந்து மண்பானையில் செஞ்சுட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் டிசைன் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கறது நல்லா தண்ணி குடித்தா உங்களுக்கு சூப்பராக சில்லுன்னு இருக்கும் அதை பார்க்கும்போது. இதெல்லாம் கேப்போடு வருது. அதுக்கப்புறம் சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்ட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கூலிங்காக வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும் போது தண்ணி ஊற்றிருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் 90s கிட்ஸோட விஷயங்கள். இப்போ வந்துட்டு அந்த நிறைய பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் எந்த ஊருக்கு வந்தாலுமே இந்த 90s கிட்ஸோட விஷயத்த தான் நிறைய பார்க்குறனே தவிர இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரியுமான்றது தெரியல. இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஆர்ட்டோட டெஃபினேஷன் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலர் டெஃபினேஷனும் இன்னும் சூப்பராக இருக்குக்கா. வியாபாரம்லாம் சரியா இல்லைங்களா? கம்மியாக டூரிஸ்ட்லாம் யாரும் வரது இல்லைங்களா? வராங்க. இந்த மாதிரியான வியாபாரம் இருக்குங்களா இல்லைங்களா? 7 மாதத்துக்கு இப்போ பரவாயில்லையா இருக்கு. வியாபாரத்தை
அது வரக்குது என்ன பண்ணி ஆனா இது வரைக்கும் பில்லு